வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விரைவில் திருமணம் நடக்க திருமண தடை அகல காணும் பொங்கல் என்று இந்த எளிமையான வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்கள் நிறைய பேர் என் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கேட்டிருக்கீங்க திருமண தடை எனக்கு அகலணும் விரைவில் திருமணம் நடக்கணும் நினைச்ச வரன் நமக்கு அமையணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் அன்று நீங்கள் இந்த ஒரு சிறிய வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை அகலும் விரைவில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினச்ச வரனே உங்களுக்கு அமையுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது ரொம்ப பெரிய வழிபாடு இல்லைங்க மிக எளிமையான ஒரு வழிபாடு தான் அது என்னன்றது இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காணும் பொங்கல் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளியில் போய் அதாவது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் உறவினர்களோடு நண்பர்களோடு வெளியில் போவாங்க வீட்டிலையே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வெளியில் போய் அங்கே உணவுகளை பரிமாறி சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கவுங்க உடல் நலம் வேறு விஷயங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசி அந்த நாளை கழிப்பாங்க இதுதான் பொதுவாக எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஆனால் காணும் பொங்கல் என்று வழிபாடுன்னு ஒன்று இருக்குது நிறைய வழிபாடு இருக்குங்க இந்த கணு பொங்கல் நோம்புன்னு ஒன்று இருக்குது அதாவது புகுந்த வீட்டில் உள்ள பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டில் உள்ள தன்னுடைய அண்ணன் தம்பிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நோன்பு கூட இருப்பாங்க அதோடய பேர் பார்த்திங்கன்னா கணுப்பிடி பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு நான் ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேங்க அந்த பதிவோட லிங்க்கெல்லாம் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவோட பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் திருமண தடை அகல்றதுக்கும் விரைவில் எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு உள்ளவங்களுக்கும் இந்த பதிவு மிக 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 பயனுள்ளதாக இருக்குங்க சரி அது என்ன வழிபாடு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க காணும் பொங்கல் அன்று காலையில் நீங்கள் நேரத்தை பார்த்திங்கன்னா ஒன்பதரையிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் என்ன செய்யணுன்னா பொங்கல் வைக்கணும் சர்க்கரை பொங்கல் கொஞ்சமாக வைக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் தேங்காய் அவ்வளவுதாங்க இது வைக்கணும் இது எந்த கடவுளுக்கு நாம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் குல தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த பொங்கல் எல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை மனசார வேண்டி எனக்கு நல்ல வரணமையணும் நீங்கள் மனசார எதை நினச்சிருந்தீங்களோ அதை நினச்சி வேண்டுதல் வைக்கணும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் இப்போ வீட்டில் வந்து திருமணம் ஆகாத பெண் திருமணம் ஆகாத ஆண் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா பெற்ற தாய் தந்தையர்களும் இந்த வழிபாடு தாராளமாக செய்யலாம் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களும் இந்த பொங்கலை வச்சு வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை நாம் இந்த மாதிரி பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறனால கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் வேண்டுதல் நடக்குங்க ஏன்னா காணும் பொங்கல் அன்று செய்வது மிக 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 சிறப்பு அதுவும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது குலதெய்வத்தை வழிபடுறது என்பது மிக 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 சிறப்பு கண்டிப்பாக வேண்டுதல்கள் நடக்கும் இந்த ஏன்னா காணும் பொங்கல் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அந்த நாளில் குலதெய்வத்தை வேண்டது அதைவிட மிக மிக சிறப்புங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்